சோ அதுக்கு தகுந்த கன்சென்ட் ஃபார்மல் இது பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தா ஸோ நான் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்கு, யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் 1, 2, 3, 4, 5. ஸோ யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூஸ் அண்ட் கெட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒய் வேல்யூ, ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த வேல்யூ வந்து எடுத்துருக்கிறேன். எக்ஸ் வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு கட்டம் எம்டியாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிட்டு ஒரு கட்டம் ஃபுல்லாக எம்டியாக போட்டு இந்த மாதிரி எழுதணும். இப்போ இது வந்து கொஸ்டின், இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது, அது ஒரு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சு எழுதியது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகணும். அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத போன வீடியோலே சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாமே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். யூ ஆர் சப்ராக்டிங் எவ்ரி டைம், யூ ஆர் சப்ராக்டிங். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தோம்.